ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் ஒரு கேள்வியை உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் பாரத்தை இறக்கி வைக்காமல் பாரம் குறையவில்லை என்று சொல்கிறோமா ஆர் வி சேயிங் தட் வி ஆர் பேர்டன் வித்தவுட் கேஸ்டிங் த பேர்டன் அதுதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் இப்போ வந்து ஒரு மூட்டையை தூக்கிட்டு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன் அவரை பார்த்தாலே தெரியுது ரொம்ப அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்றப்போ நான் வந்து சொல்கிறேன் அவர்கிட்ட நானும் ஒரு கை கொடுக்குறேங்க நானும் சேர்ந்து தூக்குறேன் ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும்ல அப்படின்றப்போ அவர் வந்து இல்லைங்க நானே தூக்கிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மூட்டை ரொம்ப பாரமாக இருக்குது இதனால எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னார்னா அப்போ நான் கொடுக்க விரும்புகிற ஒரு உதவியையும் அவர் எடுத்துக்கொள்ள விரும்பலை அதே நேரத்தில் அவர் பாரத்தை இறக்கி வைக்காமல் அந்த பாரத்தை குறித்து அவர் வந்து கவலையாக இருக்கிறார் இல்லையா அதை குறித்து குறை சொல்கிறவராக அப்போ அப்போ இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்மளும் இப்படி தான் அநேக வேலைகளில் என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்காமல் நம்ம என்ன பண்ணிடுறோம் பாரங்களை சுமந்துக்கிட்டே இருக்கிறதுனால கர்த்தர் என்னுடைய பாரத்தை எடுக்க மாட்டேங்கிறாரு எனக்கே வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பாரத்தை கொடுத்துருக்கிறாரு எனக்கு இது ரொம்ப கடினமாக இருக்குன்ட்டு நம்ம நிறைய வேலைகளில் நம்மளை குறித்து நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏன்னா ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுகிறது இந்த பாரத்தை எப்படி நம்ம கையாள வேண்டும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாருக்குமே சில பாரங்கள் உண்டு இல்லையா சில பொறுப்புகள் வரும் பொழுது சில காரியங்கள் வரும் பொழுது அது பாரமாக நம்மளுக்கு தெரியும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டில் இப்படியாக வசனம் சொல்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவுட தள்ளாட ஒட்டார்னு போட்டிருக்கு அப்போ பாருங்கள் பாரம் அதிகமாக என்ன ஆகும் தள்ளாடும் இல்லையா ஒரு வெயிட்டை நீங்கள் தூக்கி பாருங்களேன் நீங்கள் நிறைய ஒரு மூடை மேலே மூடையாக வைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்மளுக்கு ஒரு தள்ளாட்டம் வரதான் செய்யுது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வை அப்படின்றாரு அது அடுத்து இன்னொரு ஒரு வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதர் ஐந்து ஏழில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள்ன்றார் அப்போ பாருங்கள் பாரத்தை அவர் மேலே வைக்க சொல்கிறாரு கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கிறாரு இதோட ஆண்டுபராக இயேசு கிறிஸ்து மத்திய பதினொன்று இருபத்தெட்டில் அவர் என்ன காரியத்தை சொல்கிறார் பாருங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அதாவது பாரம் சுமக்கிறதுலேயே வருத்தத்தோடு சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன்றார் அது மாத்திரம் இல்லை அவர் சொல்கிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது நான் அவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒரு கிளியர் கட்டா நம்ம வாழ்க்கையில பாரங்களை அவருடைய ஒத்தாசையோடு தான் நம்ம சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லையா அதில் ரொம்ப கிளியராக இருக்கார் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நம்மளை வந்து தனியா அந்த உலகத்தில் நம்மளுடைய பாரங்களை சுமந்து செல்ல வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அப்படின்றத ஆண்டவரோட வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்போ அப்போ ஏன் வந்து இன்னும் நம்ம வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாரங்களை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய இயல்பு எப்பொழுதுமே என்னென்னா இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்துக்கு ஜபிக்கிறோம் அப்படின்னா உடனே அதை செய்யணும்னு ஆண்டவர் அதை செஞ்சு முடிக்கணும்னு நினைப்போம் இல்லையா அதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பு ஆண்டவர்கிட்ட நான் அந்த காரியத்தை கொடுத்துட்டேன்னா அவர் உடனே நான் நினைக்கிற மாதிரி நான் விரும்புகிற விதத்தில் அதை செஞ்சு பிடிக்கணும் நான் விரும்புகிற நேரத்தில் அதை செஞ்சு கொடுக்கணும் அப் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஆமாம் ஆண்டவர் இது எனக்காக செய்கிறாரு அப்படின்ட்டு நம்ம விரும்புகிறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் அப்போ பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும் அதாவது கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டோம் கர்த்தருடைய பாதத்தில் நம்மளுடைய பாரத்தை இறக்கி வச்சிட்டோம்னா அப்போ அந்த பாரத்தை எப்படி அவர் வந்து அடுத்து நம்மளுக்கு லகுவாக மாற்றி தருவார் அந்த சூழ்நிலைகளை எப்படி நமக்கு ஆண்டவர் வந்து வழி நடத்துவார் அப்படின்றது அவருடைய கருத்தில் தான் இருக்குது அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய நேரத்துக்கு ஏற்றபடியோ இல்லை நம்ம நினைக்கிற வழியிலையோ ஆண்டவர் செய்யணும்ன்ட்டு நம்மளால் நினைக்க முடியாது அவ் அதான் அவரோட வசனம் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்போ பாருங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆனால் எப்படி வாய்க்க பண்ணுவார் எப்போ வாய்க்க பண்ணுவார்ன்றது அவருக்கு தான் தெரியும் அதை எந்த வழியில் யார் மூலமாக செய்யணுமோ ஆண்டவர் செய்வார் ஆனால் நம்மளுடைய காரியம் என்னென்னா நம் உன் வழிகளிலெல்லாம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தார் அப்போ நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளுடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டு இந்த பாரத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்ற அந்த நம்பிக்கையோடு நாம் அமைதியாக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதான் அவரோட வசனம் சங்கீதம் நாற்பத்தாறு பத்து கூட சொல்லுகிறது இல்லையா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்போ பாருங்க பாரத்தை இறக்கி வச்சுட்டோன்னா அதை எப்படி ஆண்டவர் செய்வாருன்றதற்கு நம்ம காத்திருக்கணும் ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை எப்படி வழி நடத்த போகிறாருன்றதை நம்ம சில சமயம் நம்மளுடைய மனது என்ன பண்ணோம் ஆண்டவர் இன்னும் அதில் செய்யாமல் இருக்காரு ஆண்டவர் இதை எனக்கு பதில் தர மாட்டேங்கிறாரு இல்லை ஆண்டவர் வந்து ஏன் வந்து ஒரு காரியத்தையும் தொடங்காமல் இருக்கிறாரு அப்படின்ட்டு அநேக வேலைகளில் நம்மளுடைய சுய புத்தி என்ன பண்ணும் நம்மளை ஆண்டவரை சந்தேகப்பட வைக்கும் இல்லையா நீ ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம் ஆண்டவர் கையில் பாரத்தை கொடுத்துட்டு நீ பார் நீ ஏதாவது பண்ணணும் இல்லாட்டினா இது இந்த காரியம் வந்து ஒன்றும் ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு நம்மளுடைய மனதின் யோசனை நம்மளுக்கு என்ன பண்ணும் ஒரு விதமான ஒரு கலக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்குது அதான் ஆண்டவரோட வசனம் சொல்கிறது நீதிமொழிகள் மூன்று ஐந்து ஆறில் பார்க்குறோம் உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே உன் முழு இருதயத்தோடும் கற்று எடுத்து நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்ன்னுருக்கு அப்போ பாருங்க ஆண்டவர் இடத்தில் நம்ம பாரத்தை இறக்கி வைக்கிறதற்கு முதலாவது ஸ்டெப்பு வந்து அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வரணும் நம்ம ஒப்புக்கொடுக்கணும் அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்மிங் டு ஜீசஸ் கிறிஸ்ட் நீ ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாக நாம் வரும்பொழுது தான் ஆண்டவர் இடத்தில் நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது நம்மளுடைய பாரங்களை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு என் முகம் நான் என் நுகம் உங்களுக்கு இலகுவாக இருக்குன்ற இல்லையா அந்த நுகம்ன்றது என்னென்ட்டு உங்களுக்கு நான் இந்தியா ஒருக்க சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு ஏர்மாடல பூட்டுறாங்க இல்லையா அந்த அந்த க அந்த மேலே ஒரு பெரிய கட்டை மாதிரி இருக்கும் அதுதான் நுகம் ஸோ அப்போ பாருங்கள் அந்த அந்த நுகமில் ஒரே ஒரு அந்த ஏர்மாடு வச்சுட்டு உளுந்தாங்கன்னா கஷ்டம் அது இல்லையா அது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு மாடுகள் சேர்ந்து பூட்டப்பட்ட ஒரு நுகம் என்ன பண்ணோம் ரொம்ப எளிதாக ஈஸியாக வந்து அந்த காரியத்தை செய்கிறதற்கு ஈஸியாக இருக்கும் அப்போது அப்போ அதுதான் இன்னைக்கு சொல்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நான் உங்கள் கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நீங்கள் பாரமாக என்னாதிருங்கள் நான் உங்கள் கொடுத்துருக்கிற குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு வேலை பொறுப்பாக இருக்கட்டும் ஊழிய பொறுப்பாக இருக்கட்டும் எந்த மாதிரியான காரியங்கள் ஆண்டவர் இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்தாலும் அதை நம்ம எப்போ பாரமாக தோன்றும்னா ஆண்டவருடைய ஒத்தாசையை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நாமவே நம்மளுடைய பலத்தில் செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் அது பாரமாக மாற ஆரம்பிச்சிடும் அப்போது ஏன்னா ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் பாரத்தோடு வழியோடு வேதனையோடு தான் நீங்கள் என் காரியத்தை செய்யணுன்றதற்கு படைக்கலை இல்லையா அவர் எனக்கு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் தாவித ஏன் சொல்கிறார் அப்போது அப்போ நம்மளுடைய ஒத்தாசை ஆண்டவரிடத்துலேருந்து வருகிறதா இருக்கிறது ஆனால் அந்த ஒத்தாசையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய பாரங்களை நம்மளே இருக்கக்கூடாது ஆண்டவருடைய கருத்தில் ஆண்டவராக தான் சொல்கிறாரு கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் உன் கவலைகள் எல்லாம் நீ அவரிடத்தில் வை அவர் உன்னை விசாரிக்கிறவராக ார் இல்லையா அப்போ நானும் நீங்களும் இன்னைக்கு முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற பொறுப்புகள் ஒருவேளை பாரமாக காணப்பட்டா ஆண்டவர்கிட்ட போய் சொல்லலாம் ஒரு ஒரு தகப்பன் பிள்ளைகிட்ட போய் சொல்கிற ஒரு தகப்பன் பிள்ளை உறவு தான் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லல ஆண்டவரே நீங்கள் என்னை கொடுத்தீங்க எனக்கு இது கடினமாக இருக்குது பாரமாக இருக்குது எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் என் பாரத்தை நான் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் எனக்கு உங்களுடைய ஒத்தாசை வேணும் அப்படின்ட்டு நம்ம ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அந்த பாரங்களை லகுவாக்கி தருகிறவராக இருக்கிறார் நம்மளுக்கு ஒத்தாசை தருகிறார் அந்த காரியத்தை மேற்கொள்வதற்குரிய பலனை தந்து அந்த காரியத்தை எப்படி நம்ம வெற்றியாக செய்து முடிக்கணுன்றதற்கு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒத்தாசை தருகிறவராக இருக்கிறார் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்றாக தான் சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன்றார் அப்போ பாருங்கள் அதில் ஆரம்பிக்கிறப்ப என்ன சொல்கிறார் என்னை நோக்கி கூப்பிடுன்றார் அப்போ த ஆக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஆன் அவர் சைட் நம்ம கையில் தான் த பால் இஸ் ஆன் யுவர் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா வந்து உன் கையில் தான் பாருக்கு நீ தான் போடணுன்ற மாதிரி இன்றைக்கி ஆண்டவர் உடைய ஒத்தாசை பெற்றுக்கொள்வதிலும் சரி கர்த்தர் மேல் பாரத்தை நம்ம வைக்கிறதிலும் சரி இல்லை கர்த்தர் இடத்துல இருந்து நம்ம வந்து பெரிய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் சரி அவருக்கு நம்மளுடைய அறிவு கெட்டாத சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ளணுன்றப்போ நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது இல்லையா அப்போ நம்ம கேட் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவரோட வசனம் சொன்னது போல் நானும் நீங்களும் அதை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய பாரங்களை இறக்கி விட்டுட்டு ஆண்டவர்கள் ஒத்தாசை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒத்தாசை தருகிற தேவனாக இருக்கிறார் எனவே நம்மளோட வாழ்க்கையில் பாரங்களை இறக்கி வைக்காம என் வாழ்க்கை பாரமாக இருக்கே பாரமாக இருக்கேன்ட்டு நம்ம இருக்க முடியாது இல்லையா அப்போ ஆண்டவர் அதான் பா இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் முதலாவது உன்னுடைய பாரத்தை என்னுடைய சமூகத்தில் இறக்குவை நான் உனக்கு ஒத்தாசை தருகிறேன் நீ என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ நீ எப்படி செய்ய வேண்டும் அது எல்லாவற்றையும் நான் உனக்கு உனக்கு ஆலோசனை தந்து நான் உன்னை வழிநடத்துவேன் நடத்துவேன் நான் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பரம தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் நம்ம பாரத்தோடு வாழ வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அது எப்பேற்பட்ட பொறுப்பாக இருந்தாலும் சரி அந்த பாரத்தை லகுவாக்கி தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடியால் நம்ம எதை குறிச்சும் கவலை தேவையில்லை You all have a blessed and a happy day. God bless you. Amen.